ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது புடலங்காய் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு துண்டு புடலங்காய் எடுத்திருக்கேன். இதை அலசிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிடலாம். கட் பண்ண புடலங்காயில் தேவையான அளவு உப்பு சேர்த்து 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 லெமனை புழிஞ்சி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசறிடலாம். தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பிசறியாச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ புடலங்காவை சேர்த்துடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நாம் எடுத்துடலாம். இதேமாரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடலாம். நம்மளுடைய புடலங்காய் 65 ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.